அதாவது நீங்கள் எந்த ஆங்கிளில் இருந்து நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த புத்தரோட தலை உங்களை பார்க்குற மாதிரி திரும்பும். ஸோ இப்போ அப்படியே டேர்ன் பண்ணாலும் பாருங்களேன், நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த ரகசிய அறை, உண்மையை சொல்ல போனால் இந்த அரண்மனையிலே இருக்கிறது மிக மிக ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா இந்த ரகசிய அறை தாங்க. கழுதை பால், ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் தேன், அப்புறம் சந்தனம், இது எல்லாமே இந்த பாத் டப்பில் வந்து போட்டுட்டு அதில் நீங்கள் ஒரு பாத் எடுத்துக்கலாம். இது தூண்கள் எல்லாமே ஒரு தூணை தப்புனா ஒவ்வொரு இசையாக வந்து அது பிரதிபலிக்கும். அதுபோல் இந்த இடத்துல இது பண்ணியிருக்காங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்துருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான அரண்மனை. நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டை வீடுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்னென்ன விஷயங்கள் இவங்க வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ரெண்டும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது ரெண்டும் நீங்கள் ஃபுல் ஹவுஸாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ காஸ்ட்டு, இன்டிவிஜுவல் ஒவ்வொரு பெட்ரூமாக நீங்கள் எடுக்கிறது அப்படின்னா என்ன காஸ்ட் வருது, அது மட்டும் இல்லாமல் இந்த அரண்மனைக்கு பின்புறம் ஒரு நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து, அதாவது உலகத்தில் காதல் அப்படின்ற விஷயத்த கடந்து வராத மனிதர்கள் கண்டிப்பாக இருக்க முடியாது. அதுபோல் அதாவது ஷாஜகான் மும்தாஜ் மீது ஏற்பட்ட காதலோட விளைவாக தான் தாஜ்மஹால் அப்படின்றது ஒன்று உருவாச்சு. அதுபோல் கனகவேல் சார் அவருடைய தன்னுடைய மனைவிக்காக கட்டிய ஒரு மிகப்பெரிய மாளிகை தான் இந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கோட்டை வீடு. இந்த கோட்டை வீடோட ஒரு சில விஷயங்கள் ஸ்பெஷலாக அவர் கொடுத்துருக்காரு. தன்னை ராஜாவாக பாவிச்சு தன்னுடைய மனைவி ராணிக்காக என்னென்ன விஷயங்கள் அவர் ஒரு அரண்மனையில் பண்ணுவாங்களோ அத்தனை விஷயங்களும் இந்த கோட்டை வீடில் இருக்குது. ஸோ டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்ல போனால், நம்ம சேனலை பார்க்குற வெறும் 14% பீப்புள்ஸ் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, மிச்சம் அதாவது 86% பீப்புள்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க. அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கதவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு விஷயமா நுணுக்கமான தொழில், அதாவது கலைநயத்தோடு இந்த இடத்த பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் அரண்மனையில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்களோ அந்த கதவு முதற்கொண்டு தாழ்பால், அதாவது இதில் பயன்படுத்துகிற தாழ்பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் அதிகமாக, அதாவது கேரளா சைடில் அதிகமாக பயன்படுத்துவாங்க மணிச்சித்திர தாழ்பால். இந்த தாழ்பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உரியவர் வச்சுருக்க கீயை தவிர மற்றவங்க யாராவது ஏதாவது போடுறாங்க அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு அலாம் சவுண்டு வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து மற்றவங்க யாராவது வந்து வேற ஒருத்தவங்க வந்து அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இது அந்த காலத்தில் இருந்து கூட இந்த மாதிரி லாக்கிங் சிஸ்டம் இருந்து அதே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எல்லாமே ஒட்டு எல்லாமே வந்து பால் மரத்துலேருந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஒரு லேயராக கொடுத்துருக்கிறதுனால யாராவது திருடர்கள் இல்லை மற்ற யாராவது வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணும்போது எதாவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஃபோர்ஸாக அவ்வளோ இதாக பண்ணுறாங்கன்னா கூட இந்த கதவு எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகாது. ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக இப்போ உள்ளே போகலாம். வீட்டு என்ட்ரன்ஸ் கதவுலேயே இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்கள். இந்த இடத்தை பொறுத்த வரைக்குமே மொத்தம் 6 ரூம் இருக்குது. அந்த ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட சென்டர் வியூ வந்து பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் இன்னொரு விஷயங்கள் என்னென்னா, இது நார்மலாக ஒரு கலரில் கொடுக்குற தூண் கிடையாது. இந்த தூண் எல்லாமே வந்து 7 சுரங்களை பிரதிபலிக்கிற மாதிரி இதில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா, அதாவது இந்த தூணை நம்ம தட்டும்போது இன்னொரு தூணில் காது வைக்கிறோம் அப்படின்னா காது வச்சு கேட்கும்போது இதை தட்டுற இசை வந்து இந்த சவுண்டு வந்து அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது மாதிரி இங்கே சுற்றி இருக்க தூணில் எல்லாமே இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தமிழர்களோட கட்டிடக்கலையில் இது அதிகமாக முதல்ல இருந்த கோயில்களெல்லாம் ஒரு சில கோயில்களில் ஈடுபட்டுருக்கு. உதாரணமாக சொல்லலாம் அந்த சுசீந்திரம் கோயில், அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் இருக்க ஒரு சில கோயில்கள் எல்லாமே தூண்கள் எல்லாமே ஒரு தூணை தட்டினா ஒவ்வொரு இசையாக வந்து அது பிரதிபலிக்கும். அதுபோல் இந்த இடத்துல இது பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது கூட நிப்பாட்டாமல் இதிலே வந்து இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வீட்டோட சென்டரில் நின்று நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது மேலே டாப்பில் வந்து உங்களுக்கு ஒரு ரங்கோலி கோலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரங்கோலி கோலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கே கீழே வந்து இந்த டைலில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்னென்னா, நம்ம எப்படி வாக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது நம்மளே பின்தொடர்கிற மாதிரி ஒரு அமைப்பு இதில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களை இந்த வீட்டில் நீங்கள் ரசிக்கலாம். இதுக்கு பின்னாடி எல்லாமே ஒரு சயின்ஸும் இருக்குது சொல்லப்போனால். இதையோட நிப்பாட்டாமல் இந்த இடத்துல ஒற்றன் அறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறை இருக்குது. அந்த காலத்தில் வந்து அரசர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றனை பிடிச்சிட்டு வரும்போது அவங்கக்கிட்ட வந்து உண்மையை வந்து வாங்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தனி ஒரு அறையில் வந்து அடைச்சி வைப்பாங்க. அடைச்சி வச்சு அவனை வந்து ஒரு மென்டல் டார்ச்சர் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு எந்த ஒரு விஷயங்களும் தெரியாமல் தன்னை விட்டுருங்க அப்படின்ற அளவுக்கு தன்னோட தான் புலம்புற விஷயங்கள் எல்லாமே அரசவைக்கு எட்டுற மாதிரி ஒரு அறையை மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஒற்றன் அறை. இந்த அறையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம உள்ளே போக முடியாது.
ஸோ இந்த அறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து அந்த ஒற்றன் வந்து சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ராஜாவோட தர்பார் மேலே இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அவங்க என்னென்ன புலம்புறாங்களோ இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த மேலே டிரான்ஸ்ஃபர் ஆகுதுனால அந்த ஒற்றன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராஜா காதுக்கு ஈஸியாக போகும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அரண்மனையாக கட்டுறது மட்டும் இல்லாமல் அரண்மனைக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்றதே இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அதே இது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிச்சனையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இந்த அரண்மனையை ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டலுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சமைக்கிறதுக்கும் இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஆர்வோ வாட்டர், ஃப்ரிட்ஜு, இது எல்லாமே கிச்சன் ஏரியா இது இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடம் கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகாந்தா கல்லை வந்து இங்கே வந்து புதைச்சிருக்காங்க. இதன் மூலிமா என்ன ஆகும்னு கேட்குறீங்க அப்படின்னா ஆப்போசிட் ரியாக்ஷன், வெதர் ரியாக்ஷனாக இந்த வீட்டுக்குள்ளே அது உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ வெயிலில் வெயில் வந்து வெளியில் இந்த வீட்டுக்கு வெளியில் அதிகமாக இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து ரொம்ப கசகசன் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த கல் வந்து குளிமையை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ரூமுக்கு போகலாம். இப்போ இது ரூம் நம்பர் 1 இது. ஸோ ரூம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட் வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. அதோட நிப்பாட்டாமல் அதாவது உங்களுக்கு வந்து டிவி ஆப்ஷன் இருக்குது, வாஷ்ரூமு ப்ளஸ் வந்து ஷவர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட், அதாவது உள்ளே என்ட்ரானோடனே ரைட் சைடில் இருக்க ஃபஸ்ட்டு ரூமு. அதாவது மொத்தம் 6 ரூம் சொன்னா இல்லைங்களா, அந்த 6 ரூமில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு ரூமை விட செகண்ட் ரூம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதை விட தேர்ட் ரூம். இந்த மாதிரி ஒரு ஒரு ரூமுக்குமே குட்டி குட்டி விஷயங்களை இவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ செகண்ட் ரூம் பார்ப்போம். இந்த ஃபஸ்ட் ரூமை விட கண்டிப்பாக செகண்ட் ரூம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அது முதல் ரூமை பார்க்கும்போது இந்த ரெண்டாவது ரூமு ஏதாவது ஒரு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொன்னேன். நீங்களே பார்க்கலாம். இந்த கட்டிலோட வந்து அமைப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரேமிங் ஒர்க் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா லோ ஆங்கிளில் பெட்டு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் குஷனிங்கும் பெட்டராக இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது நம்ம இந்த பெட்டில் படுத்துட்டு மேலே பார்க்குறோம் அப்படின்னா யூஸ்வலாக ஒரு கண்ணாடி உடையுது அப்படின்னா அது கூட மற்ற கண்ணாடி வைக்கும்போது நம்ம ஒரு உருவம் வந்து பல உருவமாக வந்து இதில் பிரதிபலிக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் இந்த கண்ணாடியை பார்க்கும்போது ஒருத்தர் நீங்கள் படுத்துட்டு இது மேலே பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட உருவம் வந்து மல்டிப்புளாக தெரியாது, ஒரே உருவமாக தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இதில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இது. ஸோ இப்போ ரூம் நம்பர் 3 இது மேலே இருக்குது. மேலே போகிற வழியிலையும் ஒரு சில விஷயங்கள் படிக்கட்டில் இவங்க செதுக்கியிருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல வந்து ஸ்டெப்ஸ் ஏற வழியில் குட்டி குட்டி விஷயங்களை நீங்கள் ரசிக்கலாம். அதாவது நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா பரதநாட்டியம், இந்த பரதநாட்டியம் எல்லாமே அது தஞ்சை பெரிய கோயிலை எப்படி எப்படிலாம் கட்டலாங்க, அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு பாவை இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு ஒரு செய்கை மூலிமா இதை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. அது போல் இது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே சூப்பராக அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. சுற்றிலும் லைட்டிங் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இது கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவோட தொடக்கத்திலே நான் ஒரு விஷயம் சொன்னேன், அதாவது இங்கே பில்டிங்கை மேக் பண்ணவர் தன்னை ஒரு ராஜாவாக பாவிச்சு தன்னுடைய மனைவி அதாவது ராணிக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை இந்த அரண்மனையில் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஒரு அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு ராணி எந்தெந்த ஆங்கிளில் அவங்க பார்ப்பாங்க, அதாவது ராணியை வந்து எல்லாருமே பார்க்க முடியாது, ஆனால் அவங்க மற்ற உலகத்தில் அதாவது இந்த ஊரில் இருக்கக்கூடிய மனுஷர்களை பார்க்கறதுக்கான அமைப்பு பொறுத்திருப்பாங்க இல்லைங்களா. அதாவது அந்த அமைப்பு வந்து இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ராணி வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் டைரக்ஷன் ஒன்று, அதுக்கப்புறம் கீழே வந்து முதல்ல ராஜாவை பார்ப்பாங்க, ரெண்டாவது கீழே இருக்கக்கூடிய மக்களை பார்க்குறதுக்கான ஒரு வியூவு, அப்புறம் மேலே என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கான முப்பறிக்கை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க இங்கே மேக் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து பார்த்தா மற்ற ஆங்கிள் எல்லாமே சூப்பராக தெரியுது. ஒரு ராணிக்கு உண்மையை சொல்ல போனால் இந்த மாதிரி தான் ராஜா பண்ணுவார், அதே விஷயத்தான் அவர் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட நிப்பாட்டாமல் இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம மோனலிசாவோட பிக்சரில் பார்க்கும்போது கண்ணு மட்டும் மூவ் ஆகும். ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராணி பத்மாவதியோட பிக்சர். இந்த பிக்சரில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜெய்ப்பூர்லேருந்து ஆர்டர் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்களே கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது மோனலிசா பிக்சரில் கண்ணு மட்டும் தான் இதாகும். இதோட இதில் வந்து ஃபேஸே அப்படியே டேர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் தலை உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். இதே நம்ம இந்த ஆங்கிளில் இப்படி திரும்புகிறோம் அப்படின்னா ஃபேஸ் டைரக்ஷன் நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. குட்டி குட்டி விஷயங்கள் வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவாக நல்லா பண்ணியிருக்காங்க.
லைட்டிங்ஸ் ஆக்சுவலாக இப்போ நான் பகலில் வந்திருக்கேன், இதே வந்து நைட் டைமில் வரீங்க அப்படின்னா உண்மையாகவே நீங்கள் ஒரு அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஃபீல் உங்களுக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ கீழே அந்த ரெண்டு ரூம் பார்த்தாச்சு, இப்போ மூணு நாள் இந்த ரூமை நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து புக்ஸு இந்த மாதிரிலாம் ரீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து புக் ரீடிங் ஏரியா தனியாக இருக்குது. ஸோ இது மியூசிக்கோ இல்லை புக்ஸோ நீங்கள் கொஞ்சம் உங்கள் ரூமை விட்டு வெளியில் வந்துருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃப்ரீ ஸ்பேஸ் தான் இந்த இடம். இப்போ நம்ம என்ட்ரா இருக்கிறது ரூம் நம்பர் 3. இந்த ரூம் நம்பர் 3ல ரூம் நம்பர் 1-2 பார்க்கும்போது இன்னும் பெட்டராக கொடுத்துருக்காங்க. ரூமோட அமைப்பே ரொம்ப நல்லா இருக்கு. இதோட தலைகாணிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஜாராணியோட பிரிண்டிங் கொடுத்துருப்பாங்க. சேம் நான் சொன்னேன் கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ண கிளாஸோட இது தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, அதே கான்செப்ட் தான். ப்ளஸ் இந்த மாதிரி துணிலாம் கொடுத்து ஒரு ராஜா ராணியாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ராஜாராணியாக உணர்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தில் அவங்களோட ராஜாராணியாக உணர வைக்கிறாங்க. இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா இங்கேயும் டிவி மற்ற விஷயங்கள் அதாவது வாஷ்ரூமு இது எல்லாமே இங்கேயும் அவைலபிள் இருக்கு. இது ரூம் நம்பர் 3. ரூம் நம்பர் 4 போய் பார்க்கலாம், அங்கேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இப்ப நம்ம என்ட்ரா இருக்கிறது ரூம் நம்பர் 4. ஸோ ஓவரால் 6 ரூம் சொல்லிட்டேன், இப்போ நம்ம என்ட்ரா இருக்கிறது 4th ரூமு. 4th ரூம் ஒரு ரூமுக்கு ஒரு ரூம் ஒரே மாதிரி கிடையாது, குட்டி குட்டியான விஷயங்கள் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம பார்த்த ரூமில் வந்து மேலே கிளாஸ் கொடுத்துருக்காங்க, இதில் வால் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த கட்டிலோட அமைப்பு எல்லாமே ஹைட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் டிவி வாஷ்ரூம் எல்லாமே இன்பில்ட்டாக இருக்குது. வாஷ்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் வாஷ்ரூம் தான் கொடுத்துருப்பாங்க. உள்ள போஸே பயங்கரமாக இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் தான் உள்ளே இருக்குது, ஷவர் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதனுடைய இந்த ரூமோட இது வந்து பார்க்குறீங்க அப்படின்னா காஸ்ட்டு அதாவது 1500 ஸ்டார்ட் ஆகும். 1500, 1800, 2000, 2800 அதாவது ஒரு 3000 வரைக்குமே இங்கே ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம மேலே நெக்ஸ்ட் போய் பார்க்க போகிறது ராஜாராணியோட ரூம் தான். டைரெக்டாக இப்போ நம்ம அங்கே போகலாம் வாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் தான் தர்பார் அரண்மனை. அது எப்படி சொல்லுங்க, ராஜா வந்து ஒரு விஷயம் பேசுகிறார் அப்படின்னா அது மக்களுக்கு எதுவுமே சென்றடையணும், எல்லா மக்களுக்கும் போய் சென்றடையணும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து பேசும்போது அவர் குரல் அதிகமாக கேட்கணும். அந்த குரலோட வீரியம் அதிகமாக இருக்க தான் வந்து இந்த ரூம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது சொல்லப்போனால் பெண்களை விட ஆண்கள் இந்த இடத்துல வந்து பேசும்போது அவங்க ஒரு விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா அது 7 முறை ஆக்சுவலாக வந்து எக்கோ அடிக்கும் இந்த இடத்துல. அந்த அளவுக்கு இந்த ரூம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தாஜ்மஹால் ஆக்ராவோட வடிவமைப்பு வந்து இது மேலே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சுற்றி நீங்களே பார்க்கலாம், இதில் கொடுத்துருக்க லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. சீரியஸாக தர்பார் அறை வந்து ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. அதுவும் அந்த எக்கோ அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்குது. நம்மளோட வாய்ஸை நல்லா போல்டாக எடுத்துக்காட்டோம் அப்படின்றது வந்து எனக்கு இங்கே பிடிச்ச விஷயம். ஸோ இப்போ ரூம் நம்பர் வந்து நம்ம 5 போய் பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த ரூம் நம்பர் 5ல இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நான் இங்கே அவங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசும்போது சொன்னதுன்னா ரூம் நம்பர் 5 தான் நிறைய பேர் புக் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா இதோடய கலர் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட், அதாவது பார்க்கறதுக்கு ரொம்ப ஈர்க்கிற கலரில் இருக்கிறதுனால மற்ற ரூம்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ரூம் தான் அதிகமாக புக் ஆகுதுனாங்க. சொல்லப்போனால் இந்த ரூமோட ஸ்பேஸும் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு அதாவது பெரிய சைஸ் பெட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வாஷ்ரூமும் இதில் இன்பில்ட் இருக்குது, மிரர் ஆப்ஷனும் இதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோ ஆப்ஷனும் இதுலேயே உங்களுக்கு இருக்குது, வாஷ்ரூமும் அதிலே கொடுத்துருக்காங்க. இந்த வாஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பெரிய டப் பாத் டப்பு இங்கே இருக்குது. ஸோ வாஷ்ரூமும் நல்லா பெருசாக இருக்குது. இந்த ஒரு ரூமில் மட்டும்தான் பாத் டப் இருக்குது, அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, மிச்ச ரூமில் கிடையாது. இப்போ டைரெக்டாக ரூம் நம்பர் 6, இதுதான் வந்து ராணியோட ரூம் தான் நம்ம இப்போ நம்ம போக போகிறோம். அந்த ரூம் மற்ற ரூமை காட்டிலாம் கண்டிப்பாக சுவாரஸ்யமாக பல விஷயங்கள் இருக்கும், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துருக்குது தான் ஃபைனல், அதாவது 6th ரூம். இந்த 6th ரூம் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்ன ரீசன் அப்படின்னா இந்த 6th ரூம் இருக்குது யாருக்காக மேக் பண்ணது அப்படின்னா ராணிக்காக மேக் பண்ணது. ராஜா ராணியை எப்பவுமே வந்து
அதிகபட்சம் அதாவது மற்ற விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு படி மேலே தான் பார்ப்பாங்க. அதனால இந்த விஷயங்கள் இந்த ரூமில் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா மற்ற ரூமை கம்பேர் பண்ணும்போது இந்த ரூமில் ஸ்பேஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இவங்க பயன்படுத்திக்கிற கட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 விதமான மரத்தில் வந்து இவங்க வந்து செஞ்சுருக்காங்க. இந்த 5 விதமான மரத்தில் செய்யும்போது அதில் நம்ம தூங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஆயுட்காலமும் சரி ரொம்ப நீட்டிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா உடம்பு சூட்ட தணிக்கும். இது போல் ஒரு நிறைய இயற்கையிலே நிறையா ஒரு விஷயங்கள் வந்து வச்சு தான் இந்த மரத்தை அந்த மரத்தால் செஞ்ச கட்டியில் இங்கே வச்சுருக்காங்க. அதாவது சந்தனம், அதுக்கப்புறம் செம்மரம், வை, வாகை, கடுக்காய் இந்த 5 மரத்தில் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டிலை மேக் பண்ணியிருக்காங்க. இது இப்போதைக்கு இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் இந்த மாதிரி கட்டிலில் தான் அந்த காலத்து ராஜா ராணி எல்லாமே அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுடைய ஆயுட்காலம் இது எல்லாமே அவங்க ஆட்சி எல்லாமே நீடிக்கணும், அவங்க தலைமுறை எல்லாமே இன்னும் அதிகமாக வரணும் அப்படின்ற ரீசனால இந்த மாதிரி கட்டிலில் பயன்படுத்தினாங்க. இது எல்லாமே இப்போல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்களை இந்த இடத்துல பயன்படுத்துறது அப்படின்றது இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் சொல்லலாம். ஸோ இந்த இவ்வளோ பெரிய ஒரு பெட்டு ப்ளஸ் இந்த கட்டிலோட இந்த இடம் முடியல. இதில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்குது, அதை இப்போ நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இந்த அரண்மனையிலேயே மிக முக்கியமான விஷயம் சொல்லலாம். அதாவது என்னடா அந்த மிக முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்கலாம். என்ன அப்படின்னா கழுதைப்பால் குளியல். அந்த காலத்தில் வந்து அதாவது ஒரு இறந்த உடலை பதப்படுத்துறதுக்கும் மித்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுதைப்பால் அப்படின்றத ஒன்று பயன்படுத்தியிருந்தாங்க. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் இவங்க வந்து நீங்கள் அடிஷ்னலாக அந்த ரூம் சார்ஜ் இல்லாமல் 2000 ரூபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்க அப்படின்னா கழுதைப்பால், ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் தேன், அப்புறம் சந்தனம் இது எல்லாமே இந்த பாத் டப்பில் வந்து போட்டுட்டு அதில் நீங்கள் ஒரு பாத் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 2000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கழுதைப்பால் குளியல் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து டெட் செல் வராது. ஸோ உங்களுடைய தோலில் ஏதாவது வியாதி இருக்கோ இல்லை வந்து தோல் சம்மந்தப்பட்ட நோய் எதுவுமே உங்களுக்கு வராமல் இருக்கும். கழுதைப்பால் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்க குட்டி குட்டி ஓட்ட வழியாக இறங்கிட்டு நமக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் மற்ற இது எதுவுமே வராமல் இந்த கழுதைப்பால் குளியல் வந்து 1 வருஷத்துக்கும் நம்ம வந்து பாதுகாக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த இவங்க இங்கே பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மற்ற எந்த ரெசார்ட்லேயும் இல்லாத ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இது தாங்க. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு அரண்மனை அந்த அளவுக்கு இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ நம்ம குளிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறது இங்கே சைட்டில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே குளிக்கிறோம் அப்படின்னா மேலேருந்து ஆக்சுவலாக தண்ணி உங்களுக்கு வரும். அதுக்கு ஒரு தனியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது வழியாக உங்களுக்கு தண்ணி வரும். மற்ற வாட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இது கீழே வழியாக போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரிசார்ட் புக் பண்ணும்போதே நீங்கள் இந்த மாதிரி வந்து கழுதைப்பால் குளியல் எங்களுக்கு தனியாக வேணும், அதுக்கு நீங்கள் தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாவே அவங்க வந்து உங்களுக்கு பக்காவாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கழுதைப்பால் குளியல் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு 2000 ரூபீஸு. இதோட உங்கள் ரூம் காஸ்டோட கண்டிப்பாக ஆட் ஆகாது, அதுக்கு தனியாக தான் நீங்கள் பே பண்ணி ஆகணும். இந்த ரூமோட காஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3500 ரூபீஸ்லேருந்து 3000 வரைக்கும் வரும். வீக் டேஸு வீக்கெண்டு இது ரெண்டு பொறுத்தும் இதோட சார்ஜஸ் மாறும். ஸோ உங்களுக்கு இவங்களோட காண்டாக்ட் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த நானே ட்ரை பண்ணான் இருக்கேன். ஃபிட்டஸ் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். ஏன்னா அதை டெட் செல் வராமல் 1 இயருக்கு பாதுகாக்கும், அதுக்கு வெறும் 2000 ரூபாய் தான் அப்படின்றப்ப கண்டிப்பாக அதை நம்ம ட்ரை பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைங்களா. மற்ற இடத்துல எங்கேயுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல அதை ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு ஆசை இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம இந்த ரிசார்ட் வரும்போது அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் கைஸ். ஸோ இதோட இந்த ரூம் முடியுது. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. உங்கள் கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயம், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் இந்த ரூமில் இருக்குது. ராணியோட பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜா வந்து ஒரு சுரங்கப்பாதை வடிவில் ஒரு அமைப்பை இங்கே வந்து பயன்படுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா அதாவது எதிர் நாட்டு படையிலிருந்து ராணியை பாதுகாக்கிறதுக்காகவும் ஒரு ரகசிய அறை மாதிரி இந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ரகசிய சுரங்கப்பாதைக்குள்ளே போக போகிறோம். அது இந்த பெட்ரூம்லேயே அட்டாச்சாக ஆக்சுவலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம போக போகிறது அந்த டன்னல். இதுதாங்க அந்த சுரங்கப்பாதை. இது இந்த மாதிரி ஒரு டனல் மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க. ஸோ ராணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டனல் வழியாக வந்து இப்போ போக போகிற வழி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு டனல் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டால் இது வந்து நீட்டாக ஸ்விம்மிங் ஃபூலுக்கு போகிற வழி இருக்கும். ஸோ இது வழியாக ராணி தப்பிச்சு போயிடலாம் வெளியில்.
ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை இங்கே ஏற்படுத்திருக்காங்க. இந்த ரூம் அப்படியே சுற்றி பாருங்களேன், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட உள்ள வரதே கண்டிப்பாக சுவாரஸ்யமாக தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம திரும்பி போகிறோம், நீங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுதாங்க அந்த ரகசிய அறை. இந்த ரகசிய அறை உண்மையை சொல்ல போனால் இந்த அரண்மனையிலே இருக்கிறது மிக மிக ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா இந்த ரகசிய அறை தாங்க. உள்ளே போயிட்டு வந்து முடியல, வேறு லெவலில் ஆக்சுவலாக த்ரில்லிங்காக இருக்குது உள்ளே போயிட்டு வர்றது. நீங்கள் இந்த ரிசார்ட்டுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எந்த ரூம் புக் பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ராணி ரூம் புக் பண்ணுங்கள். சுவாரஸ்யமும் இருக்குது, நிறையா ஸ்பேஸும் இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் மேலே ஏறி வரேன். ரூம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட டெரஸ் வியூவில் இருக்குது. டெரஸ் வியூவிலையும் இவங்க ஒரு சில விஷயங்கள் சுவாரஸ்யமாக பண்ணியிருக்காங்க, அதையும் போய் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து முகலாயர் மன்னர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து வடிவமைக்கப்பட்ட, அவங்க பயன்படுத்தின இந்த ஷேப்ஸ் தான் இது எல்லாமே. இதில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அமைப்பு மொத்தம் வந்து இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நாலு ஆட்சியுமே இது கொடுத்துருக்காங்க. நாலு சைடுமே இது இருக்குது. ஆனால் நம்ம வியூவிங் ஆங்கிள், நம்ம ஒரு இடத்துல நின்று இப்படி பார்க்கும்போது, நம்ம ஒரு இடத்துல நின்று இந்த வியூவை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, போக போக எல்லாமே குட்டி குட்டியாக தெரியும். அது வியூவிங் ஆங்கிள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். ஃபஸ்ட்டு இது பெருசாக தெரியும், அதுக்குள்ளே அது குட்டி, அதுக்குள்ளே அது குட்டி. அதுபோல் நம்ம இந்த இடத்துல இருந்து இதோட 45 degrees எல்லாத்தையுமே ஆப்போசிட்டில் இருக்க அந்த தூணை பார்க்குறோம் அப்படின்னா, அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெண்டு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஈவன் நம்ம இதோட 45 degrees நின்று பார்த்தாலுமே 2 இருக்குது மட்டும் தான் தெரியுமே, அதுக்கு பின்னாடி ரெண்டு வந்து அது கூடயே இணைஞ்சிரும். ப்ளஸ் நான் கீழே சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு அந்த ரங்கோலி கோலம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு, இது புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே தான் அவங்க அந்த ரங்கோலி கோலம் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த ரிசார்ட்டை புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு சிங்கிள் ரூமாக வேணும், இல்லை வந்து ஒரு ஃபுல் அரண்மனையாகவே உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, ஃபுல்லாக இதை கவர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, வீக் டேஸ் வீக்கெண்ட் இதை பொறுத்து சார்ஜஸ் மாறுங்க. ஸோ அரௌண்ட் 15 to 25 வரைக்குமே இவங்க சார்ஜஸ் வருது, டிபெண்ட் ஆகுது. அது வீக் டேஸ் வீக்கெண்டை பொறுத்து வரும், ப்ளஸ் ஃபெஸ்டிவ் சீசன் இந்த மாதிரி டைம்லேயும் சார்ஜஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நீங்கள் வரதுக்கு ஒரு 1 or 2 days முன்னாடியே கால் பண்ணி நீங்கள் உங்ககிட்ட புக்கிங் சொல்லிவிடுங்க. எஸ்பெஷலி நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த கழுதப்பால் முறையில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். வேறு எங்கேயுமே கிடைக்காத சுவாரஸ்யமான விஷயம் இந்த இடத்துல மட்டும்தான் பாண்டிச்சேரியில் கிடைக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை இப்போதைக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் யாருன்னு பார்க்குறீங்க அப்படின்னா, பாலாஜி சார் அப்படின்றவர் தான் இங்கே ஆக்சுவலாக இப்போ இருக்காரு. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணாலும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ அது வேணால் நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள், கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ நம்ம சேனலில் இது போல் நிறையா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஹவுஸ்லாம் நிறையா ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இந்த எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, மற்ற எங்கேயுமே கிடைக்காத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த ரிசார்ட்டில் கிடைக்குது. கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இவங்களோட ரிசார்ட் மற்ற தேர்ட் பார்ட்டி ஆப்பில் கூட இருக்குது. ஸோ அதில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இது போல் சுவாரஸ்யமான இன்னொரு ரிசார்ட் வீடியோவில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்.